Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் கொல்கட்டை. இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம் அப்படி இல்லாட்டி நம்ம ஈவினிங் டைம்ல செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இது ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு கொட்டியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1 pinch salt ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 spoon ஆயில் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறோம். அதாவது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப வந்து ஆறி வைக்கவும் கூடாது, நார்மல் ஹீட்டில் இருக்கணும். ஸோ அதை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மாவில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பால் மாதிரி, அதாவது ஒரு சீடை சைஸுக்கு நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நம்ம இந்த சைஸுக்கு உருண்டையை வந்து உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் ஒரு சின்ன கோலி குண்டு மாதிரி இருக்குல்ல, இந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மாவில் பாருங்கள் நமக்கு இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி 1/2 liter காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம கொலுக்கட்டை செய்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாகவும் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொலுக்கட்டை மாவு வந்து கரையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்த அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நமக்கு அடி கனமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் ஸ்டவ்வை நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 1 cup சுகர் போட போகிறோம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சுகரையும் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம அதில் போட போகிறோம். இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பாருங்கள் ஓரளவுக்கு திக்னஸாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த உருண்டைகளை போட போகிறோம். 1 by 1 போடலாம். இப்போ எல்லா உருண்டைகளுமே நம்ம போட்டாச்சுங்க. போட்டு ஒரு 1 minute நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியில் இது மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விடணும். ஏன்னா வந்து அடியில் ஒட்டிக்கும், அதனால் லைட்டாக அப்படி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்படி 2 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ பாலில் கொலுக்கட்டை பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு. பால் பாருங்கள் நல்ல திக்னஸ் ஆகிடுச்சிங்க. கொலுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பாதம் அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா 1 cup நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 minutes மட்டும் நம்ம கொதிக்க விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, 2 minutes மேலேயும் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும், அதனால் நம்ம ஒரு 2 minutes மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் விட்டு ஒரு 2 minutes நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். கொலுக்கட்டைலாம் சூப்பராக வெந்திருக்கு. பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். கார்னிஷுக்கு நான் ஒரு 2 பாதாம் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான், யம்மியான பால் கொலுக்கட்டை நம்ம சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இது கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.